வீடியோவில் ஆரஞ்சு மிட்டாய் தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு வச்சு எப்படி வீட்லேயே மிட்டாய் செய்யலாம்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் எடுத்து செய்கிறது இல்லைங்க, அப்படியே பல்ப்பை வச்சு ஆரஞ்சு பல்ப்பை வச்சு ஒரு மிட்டாய் செய்யலாங்க. அது டேஸ்டியாகவும் இருக்கும், அப்படியே சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மிட்டாய் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்கிறேங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இது வந்து 10 நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கொடை ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த ஆரஞ்சு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. 3 ஆரஞ்சு எடுத்திருக்கேங்க. அதை ஸ்கின்னு மட்டும் நீக்கிட்டு கொட்டை சீடு எடுத்துட்டுங்க. அந்த கொட்டையை எடுத்துட்டு அப்படியே பல்ப்பை வச்சு ஆரஞ்சு மிட்டாய் செய்யலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி 3 ஆரஞ்சு எடுத்து சீடு எடுத்துட்டு வச்சுருக்கேங்க. மேலே இருக்கிற ஸ்கின் எடுத்துட்டுங்க. 1 கப் அளவு இருக்குங்க. அதே கப்பில் 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கலாங்க. எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் சுகர் எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கங்க. 2 ஸ்பூன் அளவு நெய் எடுத்துருக்கங்க. இப்போ மிட்டாய் செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி ஒரு இரும்பு வடைச்சட்டியாக எடுத்துக்கலாங்க. அடிக்கனமான எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரிங்க. அதில் சுகரை சேர்த்துட்டுங்க. அதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. தண்ணி கொதிச்சு சுகர் மெல்ட் ஆகட்டும். சுகர் நல்லா மெல்ட் ஆகிருச்சுங்க, தண்ணி நல்லா கொதிக்குது. இது 1 கம்பி பதம் வர்ற வரையில் வெயிட் பண்ணலாங்க. நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டி 1 கம்பி பதம் வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம கோதுமை மாவை கரைச்சி வச்சிடலாங்க. கொஞ்சமாக 1-2 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிங்க. இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாங்க. ஆரஞ்சு வந்து இதை மசித்து வச்சுக்கலாங்க. மிக்சியிலெல்லாம் போட வேண்டாம், கையிலேயே அந்த மாதிரி நல்லா மசித்து வச்சுக்கலாங்க. ஏன்னா மிக்சியில் போடும்போது ஜூஸ் தனியாக அந்த சக்கை தனியாக வந்துடுங்க, அப்புறம் டேஸ்ட்டும் மாறிடுங்க. அதனால் நம்ம இப்படி கையிலேயே நல்லா மசித்து வச்சுக்கலாம். இந்த அளவு இப்போ சுகர் வந்து சுகர் சிரப்பு நல்லா கொதிச்சு கொதிச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. நல்லா சுண்டிருச்சுங்க, 1 கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஆரஞ்சை இது கூட சேர்த்துடலாங்க. இந்த ஆரஞ்சு பல்ப்பு தான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா மெல்ட் ஆகிரும், சுகர் சிரப்போடு சேர்த்து நல்லா மெல்ட் ஆகிருங்க. இப்போ கோதுமை மாவை சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவு வந்து நல்லா சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு ஆரஞ்சு கேண்டி நல்லா இருக்குங்க. இது செய்யறதுக்கு 15 நிமிஷம் ஆகிருங்க. நெய் வந்து நம்ம முதல்ல சேர்த்த வேண்டியது இல்லைங்க, கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போது ஆரஞ்சு வந்து சீசன் தாங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும், நம்மளாக செஞ்சு சாப்பிட்டோங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். நல்லா ஆரஞ்சு ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாக வெந்துருச்சு. இன்னும் நல்லா சுண்டி வரட்டுங்க.
நம்ம அந்த பிளேட் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டுங்க. இது தடவி வச்சிடலாங்க. இப்போ மிட்டாய் ரெடி ஆனோடனே எடுத்து இதில் ஊற்றுறக்காக பிளேட்டில் தடவி வச்சிடலாங்க. இது இருக்கட்டும். இது ஃபுல்லாக மெல்ட் ஆகி கெட்டியான பதத்துக்கு வரட்டுங்க. நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச நெய்யை வந்து ரெண்டு தடவையாக சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டுங்க. அப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா கிளறிக்கலாங்க. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற நெய்யை ஃபுல்லாக ஊற்றிட்டுங்க. நல்லா கிளறிட்டு நொர நொறைய நொறச்சி வரணுங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் நொறச்சி வர்றப்ப இதை எடுத்து அந்த தட்டில் ஊற்றிக்கலாம். லேசாச்சு வருது பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நொறச்சி வரணும். நான் தட்டில் எடுத்து ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ தட்டில் எடுத்து ஊற்றியாச்சுங்க. இது கொஞ்சம் ஆறட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறுச்சுன்னா நம்ம உருண்டையாக பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாங்க. ஓரளவு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நான் கொஞ்சமாக உருட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கலாங்க. உருட்டி ஃபுல்லாக ஆறினோடனே நம்ம பாட்டில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிறதே உருட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையுமே உருட்டியாச்சுங்க. நம்மளோட ஆரஞ்சு கேண்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆரஞ்சு மிட்டாய் வந்து வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். கடையில் வாங்கிறதுக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குங்க. வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளே செஞ்சு சாப்பிட்டோங்கிறத ஒரு திருப்தியும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்